எயிட்டிஸ் நைன்டிஸ் தமிழ் சினிமாவில் சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷனில், தண்ணீலா காட்டுக்கு மாத்திடுவேன், தண்ணீலா காட்டுக்கு மாத்திடுவேன்னு. அந்த தண்ணீலா காடு இதுதான் போல. சுத்தமாக ஒரு சொட்டு தண்ணி இல்லை எங்கேயுமே, ஒரு கடை எதுவும் இல்லை. அப்பர்லாம் வந்தால் ரொம்ப கஷ்டம் போல. இங்கே வின்டர்னால கொஞ்சம் தப்பிச்சிட்ருக்கோம். ரொம்ப 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 ட்ரையான ஒரு பிளேஸ். ஒரு லெவலுக்கு கீழே வளர மாட்டேன். இது யாரும் வெட்டி விட்டா ஒருவேளை ஒட்டைக்கெல்லாம் சாப்பிட்டு மீதி இருக்குமோ? ஓ, எட்டு ஐட்டுக்கு சாப்பிடுறது. அது எட்டு ஐட்டுக்கு சாப்பிட்டு கொள்ளதுங்க. கைஸ், நம்ம இப்போ எங்கே என்டர் ஆகணும்னா சம்ன்ற வில்லேஜ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து சம் சாண்ட் டியூன்ஸ். ஸோ இதுதான் அவங்களோட ப்ராப்பர் வில்லேஜ். ஸோ அந்த சாண்ட் டியூன்ஸ்ன்றது ஒன்லி ஃபார் சஃபாரி. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எந்த வீடும் கிடையாது, ஒன்லி கேம்பிங் டென்ட் மாதிரி ஒரு ரெசார்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா அது ப்ராப்பர் வில்லேஜ். இவங்க இங்கே தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ நம்ம அங்கே ஜெய்சால்மார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்தோம்னா இதுதான் ஃபஸ்ட்டு வில்லேஜ். ஆக்சுவலி நடுவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு இதான் ஒன்று ரெண்டு வீடு தான் இருந்தது. பட் இங்கே பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து ஒரு எல்லாமே கிடைக்குது. மெக்கானிக் ஷாப், வெல்டிங் ஷாப், ஜென்ரல் மெர்ச்சன்ஸ், ஹோட்டல் அண்ட் மெடிக்கல் ஷாப் இருக்குது, பால் கடை அண்ட் மொபைல் ரிப்பேர் ஷாப் இருக்குது, பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்குது. ஸோ ஏடிஎம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஏடிஎம்மு. ஸோ பைசா வந்து கையிலே வச்சுக்கோங்க, இல்லைன்னா இங்கே வந்து ஏடிஎம் உங்களுக்கு. ஸோ பிட்வீன் நீங்கள் எங்கே போனாலும் பைசா கிடையாது. ஸோ ஸ்வீட்ஸ் ஸ்டால், பேக்கரி. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஸ்டோர் இருக்குது. ஸோ உங்களோட கேஜெட்ஸ் நே. ஸோ இது ஒரு பெரிய மொபைல் ஸ்டோர் இது. ஸோ உங்கள் மொபைல் சர்வீஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஜென்ரல் ஸ்டோர் இருக்குது, டீ கடை தாங்க மானாவியாக இருக்குங்க. டீ கொடுப்போம் இங்கே. இந்த டீ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பால் பாயில் போட்டு வர மாட்டாங்க, ஏன்னா இங்கே நிறைய பேர் வீட்டில் மாடு இருக்குது. ஒட்டக்கா இருக்கு. சஃபாரி ஓகே, சஃபாரி ஓகே. சோ டிரைவ் டிரைவ் ஆ ஓகே பையா, ஓகே பையா. ஸோ அதோட க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வீடு இருக்குது. அங்கே லாங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடு இருக்குது. அண்ட் தென் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தர்கா. ஸோ இங்கே நிறைய முஸ்லீம்ஸ் பீப்புள் இருக்காங்க சம்மன்ற ஊரில். ஸோ பெரிய தர்கா ஒன்று இருக்குது இங்கே. லாங் வியூ தெரிஞ்சு பாருங்கள். ஸோ அது வந்து ஒரு மவுண்டைனு, மவுண்டைனுக்கு மேலே ஒரு நேரோ லைன் ரோடு போட்டிருக்காங்க. ஸோ ஏறி இறங்கினா என்ன ஊர் எதுவும் பார்க்கணும். ஸோ லாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர்லாம் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கிது போல், ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஒட்டகத்துலாம் ரொம்ப கம்மியான தண்ணி கொடுக்குறாங்க. ஸோ லாங்கில் ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது.
இங்கே கொஞ்சம் சாண்டியூன் இருக்கு லெஃப்ட் சைடில், பட் நல்லாவே மரம் கொஞ்சம்லாம் வளர்ந்துருக்கு, செடி மரம்லாம். அகைன் ஒரு பாலடைஞ்ச ஒரு குடிசை. ஸோ இங்கே ஒரு பெரிய கூட்ரோடு, ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் நல்ல ஒரு பெரிய கூட்ரோடு. இப்போ தான் லேட்டஸ்ட்டாக போட்டிருக்க ரோடு. நம்ம கூகுள் மேப்பில் பார்ப்போம் இங்கே என்ன வருதுன்னு சொல்லிட்டு. ஃபோன் போடுறா. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு ரெண்டு மூணு வீடு அவ்வளோதான். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்லாம் எதுவுமே கிடையாது. கே விசாரிச்சிட்டோம், ஒன்லி நம்மளோட ஓன் வெஹிக்கல் பைக் ஆர் ரெண்டல் பைக் ஆர் ரெண்டல் கார். அங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலாக வந்து ஷேர் ஆட்டோ மாதிரி ஷேர் ஜீப்பு. ஸோ அந்த ஊர் ஆளுங்க ஒரு ஜீப்பு, ரெண்டு மூணு ஜீப் வச்சுருக்காங்க ஒரு ஊர்லேயும். ஸோ அவங்க வந்து ட்ரிப் அடிக்கிறது தான் உண்டு. ஸோ அப்போ நம்ம லாங் வியூ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் ஒரே நேரோ லைனு. ஸோ பார்த்தா எதுவுமே கிடையாது, ஒரு ஒரு தார் ரோடு மட்டும்தான் போகுது. ஸோ இதுக்கு மேலே போனால் நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை, சேஃப்டியும் இல்லை அதே மாதிரி. ஸோ இங்கே வயல் அனிமல்ஸ்லாம் பெருசாக எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து ரிட்டர்ன் போட்டுருவோம். ஆக்சுவலாக நடுவில் ஒரு 12 to 3 o'clock வரைக்கும் பெருசாக குளிர் இல்லை, இப்போ குளிர் ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த டைம் ஒரு 4 o'clock, நல்லா குளிருது. ஐயோ வந்துட்டாங்கடா பாடி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கொட்டா. ஸோ இது வந்து மண் மண் வீடு நம்ம கட்டுவோம்ல அதே மாதிரி தான். லெஃப்ட் சைடு போகிறா, அதுவும் மாட்டுக்கொட்டா. ஆ கேஸ், இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு மேகி செய்யறதுக்காக முட்டை வாங்கணும். ஸோ இங்கே எல்லாமே நாட்டு முட்டை தான், நாட்டுக்கோழியோட முட்டை தான், 7 ரூபா ஒரு முட்டைன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண் வீடு. ஆக்சுவலி இங்கே வீடு கட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ராக்கில். ஸோ அந்த ராக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இங்கே 100% இதில் மட்டும்தான் வீடு கட்டுறாங்க, மாட்டுக்கொட்டை மட்டும்தான் அந்த மண்ணில் கட்டுறாங்க. ஸோ இதுதான் ராக்கு. இங்கே அதிகமாக கிடைக்கிறது நேச்சுரலாக கிடைக்கிற ஒரு ராக் இது. ஸோ இங்கே ஒரு தார் இங்கே ஒரு ரோடு சின்ன ஸ்ட்ரீட் ஒன்று போகுது, உள்ளே போவோம். பெரிய அம்மா இருக்காங்க, இதை பார்த்தா தீரன் படத்தில் வர மாதிரியே இருக்குது இந்த ஏரியா. மே பேக்குண்ணா சார். ஸோ இங்கே எல்லாமே லேடிஸ் தான் இருக்காங்க, ஜென்ஸ் யாரும் இல்லை. சார் கும்னா கும்னா நேனே டூர் 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 கும்மா. காணா இந்த சாப்பிட்றதுக்கு தான் கொடுன்றாங்க. ரொம்ப அதான் இந்த போடுதுண்ணா. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மண் வீடு தான். ஸோ வசதி இல்லாதவங்க இந்த மாதிரி மண் வீட்டில் இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாணம் பூசப்பட்ட வீடுன்னு நினைக்கிறேன். இது மண் வீடு கட்டிட்டு அதுக்கு மேலே சாணம் பூசியிருக்காங்க, நல்லா அருமையாக இருக்காங்க. மழை காலத்தில் மழை பெய்யாதீங்க அது ஒரு விஷயம். ஸோ அதான் அவங்களோட டாய்லெட், இது பரவாயில்ல. டாய்லெட் கட்டுற அளவுக்கு இவங்க வந்து மெச்சூரிட்டி இருக்குது. ஃபுல்லி லேடிஸ்
ஜென்ஸ் எல்லாம் இப்போ சஃபாரி அந்த இதில் ஒர்க்கில் இருக்காங்க, அங்கே யாருமே ஜென்ஸ் இல்லை, ஒன்லி லேடிஸ் தான் இருக்காங்க. குட்டி பாப்பா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்க்குது. ஃபோட்டோ எடுத்துக்கலாம் கேட்கலாமா? மக்களே யாருமே இல்லை வீட்டில், வெளியே ஃபுல்லாக ஆடு மாடு தான் இருக்குது. ஸோ ஜென்ஸ் எல்லாருமே அங்கே சஃபாரியில் இருக்கிறதுனால லேடிஸ் கூட வெளியே இல்லை, எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. இந்த பக்கம்லாம் வீடு நல்லாயிருக்கு ஓரளவுக்கு. ஸோ மாடும் ஆடும் இவங்களுக்கு வந்து ஒரு டெய்லி பிஸ்னஸ் கொடுக்குறது போல. இந்த வீடு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கு. ஊர் தலைவரா? நல்லா இருக்குல்ல வீடு. இப்போ ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க, அந்த ஸ்டோன்ல தான். அப்படியே இது வந்து தீரன் படத்தில் வர ஊர் தாங்க இது, அதே மாதிரி தான் இருக்குது. என்ன இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கு போல். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரோடே கிடையாது, ஒன்லி மண் மட்டும்தான். ஸோ அது கீழே ஒரு பள்ளத்தாக்கு, அதில் லாஸ்ட்டில் போனீங்கன்னா ஃபுல்லாகவே மண் தான். அங்கே ஒன்று ரெண்டு வீடு தான் இருக்குது, அதுவும் பெருசாக தான் இருக்குது வீடு, சின்னதாக அதுவும் வீடு கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள், இது நல்லா அழகாக கட்டியிருக்காங்க இந்த வீடு. ஜன்னல்லாம் எதுவும் வைக்கலை, வாசப்படியில் வந்து வாசக்கால் மட்டும் வச்சுருக்காங்க, பட் கதவு எதுவும் இல்லை. நல்லா அழகாக இருக்குது. உள்ளே இறங்கி போக முடியாது, பிகாஸ் இது வந்து ஆக்டிவா பைக்கு, ஆக்டிவாவில் வந்து அவ்வளோ தூரம் மண்ணில் இறங்க முடியாது. புல்லட் வந்தால் உள்ளே இறங்கி தைரியமாக போகலாம். அது இல்லாமல் இங்கே ஒரு சில பேருக்கு தமிழ்னாலே என்னன்னு தெரிய மாட்டேங்குது, ரொம்ப இன்டீரியர் இவங்க. இவங்க டிவியே இங்கே இங்கே யார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஆண்டனா இல்லை, ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது டிஷன் டிடிஹெச். ஒன்று ரெண்டு வீட்டில் தான் இருக்குது. நாங்கள் பார்த்த வரைக்குமே இங்கே டிவின்ற என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை போல் இவங்களுக்கு. வீடு வாழ்கிறதுக்கு வீடு அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலி இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி தரும் போல் சம்மரில், அதனால இந்த கல்லை கட்டுறாங்க, இந்த கல்லை கட்டுறாங்களா இந்த டவுட்டு. ஏன்னா இந்த கல்லை மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இங்கே ஒரு மாடு வச்சுருந்தாலும் பத்து மாடு வச்சுருந்தாலும் மாடுக்கும் தனி வீடு கட்டுறாங்க. ஏன்னா பனியாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் அதிகமாக இருக்கிறதுனால மாடுங்க தாங்காது. மாடுக்கு கம்பல்சரி வீடு இருக்கு இங்கே. பாருங்களா, நாங்கள் பார்த்து எந்த வீட்டுக்குமே வந்து டிடிஹெச் இல்லை. ஸோ டிவியோட என்டர்டெயின்மெண்ட் இல்லை. ஆனால் மொபைல் டவர் இருக்குது, மொபைல் டவர் எங்களில் உள்ளே இருக்குது, பட்டு டிவி இல்லை. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா அவங்களுக்கு ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் டு ஸ்டார்ட் ஷூட் டஸ்க். ஸோ சூரிய அஸ்தமனம் ஆகுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்லாயிருக்கும். அது நம்ம சன்டியூன் போயிடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கொட்டா, மாட்டுக்கொட்டா.
கூப்பிட்டான்ல. Yeah.